ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 11th தமிழில் 7th யூனிட்டுக்கான புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். 7th யூனிட்டுக்கான புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பல உள் தெரிக, ஜனப்பிரளயம் என்னும் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல் எது? ஜனப்பிரளயம் என்னும் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல் என்ன சொல் அப்படின்னா மக்கள் வெள்ளம். இதுக்குரிய ஆன்சர் மக்கள் வெள்ளம். நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்று பத்து புறம் சார்ந்த நூல், இது வந்து கூற்று. அதுக்கான காரணம் சேர மன்னர் பதின்மரின் சிறப்புகளை கூறுகிறது இந்நூல். இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இரண்டும் சரி. எட்டு தொகை நூல்களில் ஒன்று தான் பதிற்று பத்து. இந்த பதிற்று பத்து அப்படின்றது புறம் சார்ந்த நூல் தான். இது சேர மன்னர்கள் பத்து பேரை பத்துன சிறப்புகளை கூறக்கூடிய நூல், அதுதான் பதிற்று பத்து. அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி. நெக்ஸ்ட்டு அழகும் அறிவும் இளமையும் வாய்த்தவன் யார் யாரிடம் கூறியது? யார் யார்கிட்ட சொன்னது அப்படின்னா அமைச்சர் மன்னரிடம் கூறியது. இதுக்குரிய ஆன்சர் அமைச்சர் மன்னரிடம் கூறியது. நெக்ஸ்ட்டு அடையாறு பாலத்தின் சுவரில் எழுதாதீர்கள் இவ்வரையில் உள்ள சொற்பிழைகளின் திருத்தம். அதாவது இதில் வந்து தப்பாக வந்து இருக்குது, இதில் வந்து கரெக்ட் பண்ணி நமக்கு வந்து ஆன்சர் வந்து கேட்குறாங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா அடையாற்று பாலத்தின் சுவரில் எழுதாதீர்கள். அடையாறுன்னு இருக்குல்ல, இங்கே அடையாற்று பாலத்தின் சுவரில், சுவற்றில் கிடையாது சுவரில் எழுதாதீர்கள். இதுதான் இந்த வரியில் இருக்கக்கூடிய சொற்களோட பிழை திருத்தம். நெக்ஸ்ட்டு ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்க. ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்க. இதுக்குரிய ஆன்சர் ஆசிரியர். இதுக்குரிய ஆன்சர் ஆசிரியர். நெக்ஸ்ட்டு நமக்கு குருவினால வந்து கொடுத்துருப்பாங்க. குருவினால அலைக்கடல் புதுக்கியவர் இலக்கண குறிப்பு தருகை இருக்கும், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அலைக்கடல் அப்படின்றது வினைத்தொகை. அலைக்கடல் அப்படின்றது வினைத்தொகை. புதுக்கியவர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். புதுக்கியவர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு சிறுவினாவில் மூணாவது கொஸ்டின், பெருங்காடு உழுதுழுது பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக கொடுத்துருப்பாங்க. சிறுவினாவில் மூணாவது கொஸ்டின், இதெல்லாம் வந்து ஒன் மார்க் அப்படின்றதுனால நம்ம சேர்த்தே வந்து படிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று பெருங்காடு, இது எப்படி பிரிக்கணும்? பெருமை கூட்டல் காடு, பெருமை கூட்டல் காடு. நெக்ஸ்ட்டு ஈறு போதல் அப்படின்ற விதியின்படி மையானது கெட்டு மை வந்து போயிட்டு பெருக்கூட்டல் காடு அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு இனம் மிகல் அப்படின்ற விதியின்படி இனம் மிகுந்து காணப்படுது இங்குன்ற ஒரு மெய்யெழுத்து வந்து வருது, பெருங்காடு அப்படின்னு சொல்லி புணருது. அப்போ பெருங்காடு அப்படின்றது பெருமை ப்ளஸ் காடு, பெரு ப்ளஸ் காடு, பெருங்காடு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரிஞ்சு வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு உழுது உழுது, உழுது கூட்டல் உழுது, உழுது கூட்டல் உழுது. இதில் உழுது நிலைமொழியோட ஈச்சு எழுத்து அந்த தூன்றது இத்து கூட்டல் ஊன்னு இருக்குமா, வறுமொழியோட முதல் எழுத்து மூ இருக்குது. அப்போ வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்து நிலைமொழியோட இறுதி எழுத்து உகரமாக இருந்துச்சுன்னா என்னாகும்? அந்த எழுத்து மெய்யெழுத்தை விட்டு போயிடும் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த உக்குரல் ஊன்றது என்ன செய்யும்? மெய்யை விட்டுட்டு ஓடும். அப்போ என்னவாக இருக்கும்? உளுத்து கூட்டல் உழுதுன்னு சொல்லி இருக்கும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதியின்படி உழுது உழுது இந்த இத்து ஊவு சேர்ந்து என்னவா வரும்? தூவா வந்து மாறும். அப்போ உழுதுழுது அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு. இது வந்து நம்ம சிறுவினாவில் இருக்கக்கூடிய அந்த பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக, அந்த இதில் இருக்கக்கூடிய ஒன்மார்க்கு. இது வந்து நம்ம வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது சான்றோர் சித்திரம் வந்து படிக்கணும். சான்றோர் சித்திரத்தில் நமக்கு மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்கள பற்றி படிக்கணும். அவங்கள பற்றினா ஒன்மார்க்கும் சேர்த்து வந்து படிக்கணும். கேட்பாங்க ஃபஸ்ட் இவரோட காலம் வந்து படிக்கலாம். 1900 வரை, 1900 வரை. இனி நம்ம உள்ளே வந்து பார்க்கலாமா? தமிழ் மொழியில் மறந்ததும் மறைந்ததுமான சிறந்த செய்திகள் அளவு கடந்து உள்ளன. நம்ம தமிழ் மொழியில் நிறையா மறந்துட்டோம், நிறையா மறைஞ்சும் போயிருச்சு, இந்த மாதிரி நிறையா வந்து இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறையா வார்த்தைகளை தேடி வெளிக்கொண்டு வந்த ஒரு ஒரு சிறப்பான மனிதர் தான் மயிலை சினி வேங்கடசாமி. மறைஞ்சு போனது மறந்து போனது எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா மயிலை சினி வேங்கடசாமி. நெக்ஸ்ட்டு இவர் நிறைய கட்டுரைகள், நிறைய கவிதைகள், நிறைய 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 படைப்புகள் வந்து கொடுத்துருக்காரு. அதில் பற்றி நமக்கு இவரோட படைப்புகள் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக படிக்கணும். அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம்.
ராமேஸ்வர தீவு, உறையூர் அழிந்த வரலாறு, மறைந்து போன மருங்காப்பட்டினம், இது எல்லாமே இவருடைய கட்டுரைகள். இவரோட கட்டுரைகள் என்னென்ன இருக்குது? ராமேஸ்வர தீவு, உறையூர் அழிந்த வரலாறு, மறைந்து போன மருங்காப்பட்டினம். அதாவது ராமேஸ்வர தீவு எப்படி இருந்துச்சு, உறையூர் எப்படி அழிஞ்சு போச்சு, மறைஞ்சு போன மருங்காப்பட்டினம்னு சொல்லி இது எல்லாமே மறைஞ்சு போனது, மறந்து போனது, அதை வெளிக்கொண்டு வந்தவர். இந்த புக்கோட பேரை பார்த்தாலே, இந்த கட்டுரையோட பேரை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடணும், சீனி வந்து என்ன செஞ்சார், மறைஞ்சு போனது, மறந்து போனது தான் வெளியே கொண்டு வந்தார். இதெல்லாம் பாருங்களேன், அழிந்த வரலாறு, மறைஞ்சு போனதுன்னு சொல்லி வார்த்தையிலே இருக்கு. அப்போ இந்த மாதிரி புக் நேம்லாம் வந்தால் யார்? மயிலை சீனி வெங்கடசாமி. நெக்ஸ்ட்டு, கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு, சேரன் செங்குட்டுவன், மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், மூன்றாம் நந்திவர்மன், இவர்களை பற்றின நூல்களை வந்து நமக்கு வந்து எழுதியிருக்காரு. கொங்கு நாட்டு வரலாறு, அதுவும் ஒரு நாட்டோட வரலாறு தான். கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு, இது தவிர்த்து மன்னர்களில் சேரன் செங்குட்டுவன், மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், மூன்றாம் நந்திவர்மன், இவங்களை பற்றின நூல்களை வந்து நமக்கு வந்து நிறையாவே வழங்கியிருக்காரு. இவர் வழங்கினால தான் நமக்கு நிறைய மன்னர்களை பற்றி தெரியுது. மகேந்திரவர்மனை பற்றி, நரசிம்மவர்மனை பற்றி, மூன்றாம் நந்திவர்மனை பற்றி, சேரன் செங்குட்டுவனை பற்றியெல்லாம் நமக்கு வந்து தெரியுது. நெக்ஸ்ட்டு, களப்பிரர் கால தமிழகம் அப்படின்ற ஒரு ஆய்வு நூலை வந்து எழுதியிருப்பார். அதாவது களப்பிரர்கள் காலம், முன்னாடி எடிஷனுக்கு முன்னாடி இருந்த புக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு, களப்பிரர்கள் காலம் இருண்ட காலம்னு இருக்கும். ஆனால் அது வந்து இருண்ட காலமெல்லாம் கிடையாது. களப்பிரர் காலம் அப்படின்றது ஒளி, நமக்கு ஒளியூட்டுனா காலம் அப்படின்றத நமக்கு சொன்னவரே யார் அப்படின்னா அந்த மயிலை சீனி அவர்கள் தான். அதாவது களப்பிரர் கால தமிழகம் அப்படின்ற நூல் மூலமாக களப்பிரர் காலம் இருண்ட காலம் கிடையாது, நமக்கு ஒளியூட்டுனா காலம் அப்படின்றத இவர் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில் என்னது, மறைஞ்சு போன, அழிஞ்சு போன நாட்டோட வரலாறு, மன்னர்களை பற்றி நிறைய நூல்கள் எழுதினாருன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு, நகராட்சி பள்ளி ஆசிரியராக நெடுங்காலம் பணியாற்றியவர் யாரு? இவர் தான். நகராட்சி பள்ளியில் டீச்சராக வந்து ரொம்ப நாள் வேலை செஞ்சுருக்காரு. இவர் வந்து சரியான நல்ல ஒரு உழைப்பாளி. நமக்கு இவரை பற்றி பாடத்தில் கூட கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே லைப்ரரிக்கிட்டேயே இருப்பார், லைப்ரரியிலே இருப்பார்ன்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து தமிழ் பற்று கொண்டவர், ரொம்ப ரொம்ப தமிழ் பற்று கொண்டவராக இருந்தார். தமிழக பேராசிரியர்களும் கூட, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேராசிரியர்களும் இவரை போற்றக்கூடிய விதத்தில் அந்த அளவுக்கு தமிழ் பற்று கொண்டவர். நம்ம பார்த்தோம், இவர் வந்து ஒரு டீச்சர் தான் பார்த்தோம், ஸ்கூலில் ஒரு டீச்சர்ன்றதை பார்த்தோம் நகராட்சி பள்ளியில். ஆனால் நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களை, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்த பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், பேராசிரியர்கள்னால் எவ்வளோ டீச்சருக்கு மேலே நிறையா படித்தவங்க தானே இருப்பாங்க, அவங்களே வியந்து போற்றக்கூடிய விதத்தில் அளவு கடந்த தமிழ் பற்று கொண்டவர் தான் இவர். நெக்ஸ்ட், இவருக்கு என்னென்ன மொழிகள்லாம் தெரியும் அப்படின்னா, இங்கிலீஷு, மலையாளம், கன்னடம், இந்த மொழிகளெல்லாம் நிறையா இவரே கற்றுக்கிட்டார். நெக்ஸ்ட்டு, சிறந்த வரலாற்று ஆசிரியராக திகழ்ந்தவர், நடுநிலை பிறழாத ஆய்வாளர், எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையில் இருக்கிறவர், மொழியியல் அறிஞர், இலக்கிய திறன் ஆய்வாளர் என்றெல்லாம் போற்றப்படக்கூடியவர். அதாவது பன்முக சிறப்புத்தன்மை கொண்டவர் தான் மயிலை சீனிவாசி, மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள். நெக்ஸ்ட்டு, மதுரை பல்கலைக்கழகம் 1980 வருஷம் தமிழ் பேரவை செம்மல் என்று பட்டமளித்து இவரை பாராட்டியது. எந்த பல்கலைக்கழகம்? மதுரை பல்கலைக்கழகம். என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க 1980. நம்ம பார்த்தோம், இவர் வந்து பன்முக சிறப்பு கொண்டவராக இருக்காருன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட், 1980 தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற பட்டம் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? மயிலை சீனி வெங்கடசாமிக்கு. 1980 மதுரை பல்கலைக்கழகம், மதுரை யூனிவர்சிட்டி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இவருக்கு தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கிறிஸ்தவமும் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும் அப்படின்ற மாதிரி நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படின்ற ஒரு பேரில் கூட நூல் வந்து எழுதியிருக்காரு. என்னென்ன நூல்கள்? ஒவ்வொரு மதத்தோடையும் தமிழை சேர்த்து எழுதியிருக்காரு. என்னென்னன்றதை பார்க்கலாம். கிறிஸ்தவமும் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படின்னு இந்த மாதிரி நூல்களை வந்து எழுதியிருக்காரு. இந்த மாதிரி தமிழ் மேலே மறைஞ்சு போன, மறந்து போன நிறையா அதை வெளியே கொண்டு வந்த ஒரு பெரிய ஒரு தலைவர் தான் யார் அப்படின்னா, மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள். அவரை பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. இவரோடது எல்லாமே எப்படி இருக்குது, பழசு, மன்னர்களை பற்றி, மதத்தோட தமிழை சேர்த்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஈஸியாக வந்து இவர் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இவரை பற்றி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒன் மார்க் வந்து என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இதுக்கான நம்ம வினாக்கள் வந்து பார்க்கலாம். மறந்ததும் மறைந்ததும் இது போன்ற இரண்டு தொடர்களை உருவாக்குக. நம்ம உருவாக்கலாம், படித்ததும் படைத்ததும், படித்ததும் படைத்ததும்,
நெக்ஸ்ட்டு விரித்ததும் விளக்கியதும், விரித்ததும் விளக்கியதும், கறந்ததும் கரைந்ததும், கறந்ததும் கரைந்ததும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அழிந்த வரலாறு புதிய வெளிச்சம், அடிக்கோடிட்ட சொற்களின் எச்ச வகைகளை எழுதுக. அழிந்த வரலாறு அப்படின்றது பெயரச்சம், அழிந்த அப்படின்றது என்னது பெயரச்சம், புதிய வெளிச்சம், புதிய அப்படின்ற வார்த்தை குறிப்பு பெயரச்சம். நெக்ஸ்ட்டு அழியா சிறப்பிடம், இலக்கண குறிப்பு தருக. அழியா அப்படின்னா என்னது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், அழியா அப்படின்றது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நெக்ஸ்ட்டு முதலிய முதலான, பொருளறிந்து சொற்றொடர் அமைக்க. முதலிய முதலான, இதை பொருள் அறிஞ்சு நம்ம சொற்றொடர் அமைக்கணுமா. மா பலா வாழை முதலிய, மா பலா வாழை முதலிய மூன்று கனிகளும் முக்கணிகள் ஆகும், மூன்று கனிகளும் முக்கணிகள் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ முதலியன்றதுக்கு நம்ம பார்த்தாச்சு, இப்போ முதலானதுக்கு பார்க்கலாமா. மா முதலான முக்கணிகள் ஊட்டச்சத்து மிகுந்தவை, மா முதலான முக்கணிகள் ஊட்டச்சத்து மிகுந்தவை. நெக்ஸ்ட்டு பத்தியில் உள்ள உயர்வு சிறப்பு உண்மையை கண்டு எழுதுக. என்ன அப்படின்னா, பேராசிரியர்களும் மதித்து போற்றும் பணிகளை செய்தார். நான் அதில் சொல்லியிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பே, பேராசிரியர்களும் என்ன செஞ்சாங்க, இவரை மதித்து போற்றுனாங்க. இப்போ பத்தியில் உள்ள உயர்வு சிறப்பு உண்மையை கண்டு எழுத சொல்லியிருக்காங்க. பேராசிரியர்களும் மதித்து போற்றும் பணியை செய்தவர் தான் யார், மயிலை சீனி வேங்கடசாமி. நெக்ஸ்ட்டு தமிழாக்கம் தருக. இதில் வந்து பாலுக்கும் வேலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கான தமிழ், அந்த தமிழாக்கத்தை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், வேணுன்றவங்க அதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. பாலு மாலை வணக்கம் வேலு, அதுக்கு வேலு சொல்கிறாரு மாலை வணக்கம் பாலு. நெக்ஸ்ட்டு பாலு என்ன கேட்குறாரு அப்படின்னா, நேற்று முழுவதும் குடியரசு தின விழா நிகழ்ச்சிகளை முழுவதுமாக பார்த்து கொண்டிருந்தாய் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வேலு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம், விருது வழங்கும் விழா என்னை மிகவும் கவர்ந்திருந்தது அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பாலு என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்ன விருது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வேலு, பரம்வீர் சக்ரா விருது, இராணுவத்தினருக்கு வழங்கப்படும் மிக மிக உயரிய விருது அப்படின்றத வேலு வந்து சொல்கிறாரு. உடனே பாலு என்ன கேட்குறாரு, என்ன கேட்குறாரு அப்படின்னா, உன்னை மிகவும் கவர்ந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வேலு, பெரும்பாலான விருதுகள் இறந்து போன வீரர்களின் மனைவிகளால் பெற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதுக்கு பாலு என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஏன் இறப்பிற்கு பிறகா நீ என்ன சொல்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வேலு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது வீரர்களின் மரணத்திற்கு பிறகு அநேக வீரர்கள் தாய் நாட்டின் எல்லைகளை பாதுகாக்கும் பொழுது தங்களின் உயிரை தாய் நாட்டிற்காக தியாகம் செய்து விடுகிறார்கள், அதனால்தான் நாம் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க முடிகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கான்வர்சேஷன் இருக்குது. அந்த கான்வர்சேஷனுக்கு வந்து என்ன அப்படின்னா தமிழ் அர்த்தம் இதில் இருக்குது, வேணுன்றவங்க நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக, மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. நமக்கு புக்கில் வந்து ஒரு எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க, சான்று எதிர்நீச்சல் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவற்றை கடந்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதெல்லாம் கடந்து எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கணும் அப்படின்றதான் எதிர்நீச்சலுக்கான அந்த மரபு தொடரை வந்து நம்ம சொற்றோடையெல்லாம் அமைச்சு வந்து எழுதியிருக்கோம். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சொற்றொடர் வந்து அமைக்கணும். ஃபஸ்ட்டு சொந்த காலில் நிற்றல், இதுக்கு என்ன அப்படின்னா, அடுத்தவர் உதவுவார் என்று எதிர்பார்த்து காத்திராமல் சொந்த காலில் நிற்றல் ஒருவனுக்கு என்றும் உயர்வு தரும். அடுத்தவர் உதவுவார் என்று எதிர்பார்த்து காத்திராமல் சொந்த காலில் நிற்றல் ஒருவனுக்கு என்றும் உயர்வு தரும். நெக்ஸ்ட்டு தாளம் போடுதல், மற்றவர்கள் கூறுகின்ற வாதங்களை புரிந்து கொள்ளாமல் தாளம் போடுதல் ஆபத்தில் நம்மை தள்ளிவிடும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதே புரிஞ்சுக்காம நம்மளும் கூட சேர்ந்து ஆமாம் ஆமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கே வந்து அது ஆபத்தாக வந்து விழுஞ்சிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்றவர்கள் கூறுகின்ற வாதங்களை புரிந்து கொள்ளாமல் தாளம் போடுதல் ஆபத்தில் நம்மை தள்ளிவிடும். நெக்ஸ்ட்டு மதில் மேல் பூனை, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேற்படிப்பிற்காக என்ன பாடத்தை எடுப்பது என்று தெரியாமல் மதில் மேல் பூனையாக விழித்தான். மேற்படிப்பு படிக்கிறப்ப எந்த கோர்ஸ் எடுக்கிறது, அதுவா இதுவா, இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு தெரியாமல் மதில் மேல் நின்ன பூனை மாதிரி முழிக்கிறியா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிறை குடம், சான்றோர்கள் தன்னை வியந்து என்றும் பேச மாட்டார்கள். நிறை குடம், நீர் தழும்பாது அல்லவா, நிறைவாக இருக்கக்கூட எப்பயுமே தழும்பாது, அறக்குறையாக இருக்கக்கூடிய குடம் தான் தூக்கிட்டு போகிறப்ப என்ன செய்யும், மேலங்கிலே இந்த தண்ணி வந்து தழும்பும். அப்போ சான்றோர்கள் எப்பயுமே அவங்கள வியந்து பேச மாட்டாங்க, நிறை குடம் என்றைக்குமே என்ன செய்யாது, தழும்பாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கை தூக்கி விடுதல்,
ஆதரவற்ற மக்களை அரவணைத்து அன்பு காட்டி அவர்களை கை தூக்கி விடுதல் வேண்டும். ஆதரவற்ற மக்களை அரவணைத்து அன்பு காட்டி அவர்களை கை தூக்கி விடுதல் வேண்டும். நெக்ஸ்ட்டு கண்ணாயிருத்தல். கல்வியில் கண்ணாயிருத்தல் ஒன்றே வாழ்வின் உயர்விற்கு அடிப்படையாகும். கல்வியில் கண்ணாயிருத்தல் ஒன்றே வாழ்வின் உயர்விற்கு அடிப்படையாகும். நெக்ஸ்ட்டு அவசர குடுக்கை. நிதானமுடன் முடிவெடுக்க தெரிந்திடாமல் அவசர குடுக்கை போல் செயல்பட்டால் அது நமக்கு ஆபத்தை கொண்டு வரும். நிறைய விஷயங்களை நம்ம நிதானமாக முடிவெடுக்காமல் அவசர குடுக்க மாதிரி நம்ம வந்து முடிவெடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நிதானமுடன் முடிவெடுக்க தெரிந்திடாமல் அவசர குடுக்கை போல் செயல்பட்டால் அது நமக்கு ஆபத்தை கொண்டு வரும். நெக்ஸ்ட்டு முதலை கண்ணீர். ஏழைகள் துன்பத்தை கண்டு வருந்துவதாக பணக்காரர்கள் முதலை கண்ணீர் வடிக்கிறார்கள். அதாவது ஏழைகள் கஷ்டப்படுறதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து பணக்காரங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் முதலை கண்ணீர், சும்மா வந்து நடிக்கிறாங்க அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ஏழைகள் துன்பத்தை கண்டு வருந்துவதாக பணக்காரர்கள் முதலை கண்ணீர் வடிக்கிறார்கள். நெக்ஸ்ட்டு காணல் நீர். ஆனந்தமாய் வாழும் அழகிய வாழ்க்கை ஏழை மக்களுக்கு காணல் நீர் போல் காட்சியளிக்கிறது. ஆனந்தமாய் வாழும் அழகிய வாழ்க்கை ஏழை மக்களுக்கு காணல் நீர் போல் காட்சியளிக்கிறது. இதுதான் வந்து என்னென்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மரபு சொற்களை தொடரில் அமைச்சு எழுதுறதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இலக்கிய நயம் பாராட்டுக. சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ? பதம் தரும் பெருமையும் பணம் தரும் போகமும் பார்த்தால் அதைவிட கீழன்றோ? இதம் தரும் அறங்களும் இசையுடன் வாழ்தலும் எல்லாம் சுதந்திரம் இருந்தால்தான். மிதம் தரும் துயர்களை நின்றெழுந்துதிட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடினவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். சுதந்திர போராட்டத்தப்ப நிறைய உணர்ச்சி மிக்க பாடல்களை பாடியிருப்பார் நாமக்கல் கவிஞர். இது வந்து நமக்கு இந்த பாடல் வரிகளை கொடுத்து இதுக்கான ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்கலாம், படிச்சுக்கணும் நாமக்கல் கவிஞர். நெக்ஸ்ட்டு பெட்டிக்கு வந்த பின் எல்லா காய்களும் சமம்தான், சதுரங்க காய்கள். அதாவது என்ன அப்படின்னா அந்த செஸ் போர்டில் இருக்கிற வரைக்கும் தான் என்ன அப்படின்னா ராஜா சிப்பாய் அப்படின்ற மதிப்பு இருக்கும். ஆனால் பெட்டிக்குள்ளே தூக்கி போட்டோம் அப்படின்னா எல்லா காய்களும் சமம்தான் அப்படின்னு சொல்கிறது யார் எழுதியிருக்குது அப்படின்னா இஸ்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் தான் வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா இந்த கவிதையை வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது இலக்கிய நயம் பாராட்டுக. ஒவ்வொரு புக்கில் இருக்கிறதும் கண்டிப்பாக படிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா படித்து பார்த்து படைக்க. இதில் இருக்கக்கூடிய இந்த பாடல் வரிகள் யார் ஆசிரியர் அப்படின்றத படிக்கணும். 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ அப்படின்னு. யார் இதுக்கான ஆசிரியர் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். 10 தடவை விழுந்தாலும் 10வது தடவையாக விழுந்தாலுமே அந்த பூமி என்ன சொல்லுது அப்படின்னா நீ 9 தடவை எந்திரிச்சிட்ட, இது ஒன்றும் பெரிய விஷயம்ல, திரும்ப எழும்பு அப்படின்னு சொல்லி பூமி வந்து முத்தமிட்டு சொல்லுதான் அப்படின்னு சொன்ன ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். ரோட்டில் தானே விழுகுவாங்க, இப்போ ஈரோடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்போதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுகிறது மலையருவி. எப்போதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுகிறது மலையருவி. இது யார் அப்படின்னா கழனி யூரன் அவர்கள். நெக்ஸ்ட்டு ஹைகோ என்பதற்கு தமிழில் துளிப்பா என்று பொருள் உண்டு தெரியுமா? ஹைகோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா துளிப்பா, எனது துளிப்பா அதாவது வரிகள், அதிகமான வரிகள் இருக்காது, சின்ன சின்ன லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஒரு 3 லைனு 4 லைனு இந்த மாதிரி சின்ன சின்ன கவிதைகளுக்கு பேர் தான் என்னென்னா ஹைகோ. இது வந்து துளிப்பா அப்படின்னு வந்து தமிழில் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த கலை சொற்கள் அறிவோம், இது வந்து படிக்கணும். உத்திகள் அப்படின்னா ஸ்ட்ரேட்டஜிஸ் சமத்துவம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி, சமத்துவம் ஈக்குவாலிட்டி. தொழிற்சங்கம் அப்படின்னா ட்ரேட் யூனியன். பட்டிமன்றம் டிபெட். பன்முக ஆளுமை மல்டிபிள் பர்சனாலிட்டி. புனைப்பெயர் சூடோனம். இதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்துக்கான புக் பா க்வெஸ்சன் ஆன்சர்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு யூனிட் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.